காரமடை இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கேக் வெட்டி கர்ப்பிணிகளுக்கு மதிய உணவு வழங்கிய ரோட்டரி சங்கத்தினர். கோவை மாவட்டம் காரமடையில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. இங்கு 24 மணி நேரமும் பிரசவம் பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று காரமடை ரோட்டரி சங்கத்தின் முதல் ஆண்டு நிறைவு பெற்று இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு ரோட்டரி சங்க தலைவர் ஞானசேகரன் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மேலும் அங்கு சிகிச்சைக்கு வந்த 100 மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு அன்னபூரணி திட்டத்தின் கீழ் மதிய உணவும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க செயலாளர் விஜய் பிரபு, பொருளாளர் குரு பிரசாத், பட்டயத் தலைவர் சிவசதீஷ்குமார், பட்டய செயலாளர் மகேஷ் மற்றும் நிர்வாகிகள் பவன் சரவணன், காமாட்சி, மணிகண்டன், கனகராஜ், சௌமியா சதீஷ், கணபதி சுப்பிரமணியம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இது குறித்து காரமடை ரோட்டரி சங்க தலைவர் ஞானசேகரன் கூறுகையில், சங்கத்தின் சார்பாக கொரோனா காலத்தில் பொதுமக்கள் 3000 பேருக்கு ₹21 லட்சம் மதிப்பில் இலவச தடுப்பூசி, ₹10 லட்சம் மதிப்பீட்டில் மியாவாக்கி முறையில் மரம் வளர்ப்பு, 1400 குழந்தைகளுக்கு தலா ₹700 வீதம், ₹10 லட்சம் மதிப்பீட்டில் சீருடை, நோட்டுகள், காலணிகள் உள்ளிட்ட ₹60 லட்சம் மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்துள்ளதாகவும், காரமடையின் வளர்ச்சிக்கு ரோட்டரி சங்கம் எப்பொழுதும் துணை நிற்கும் என தெரிவித்தார். நியூஸ் கியூ செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் விஜயகுமார். காரமடை ரோட்டரி கிளப் ஆரம்பித்து இதுல குறிப்பிடத்தக்க பணி மக்கள் பணி என்று பார்த்தால், கொரோனா காலத்தில் தடுப்பூசி பற்றாக்குறை இருந்த காலத்தில் நம்முடைய சிக்காரம்பாளையம் தொழில் கூட்டமைப்புடன் இணைந்து சௌமியா மருத்துவமனை, SGK மருத்துவமனை, சத்தி மருத்துவமனை ஆகிய 3 மருத்துவமனைகளுக்கு இணைந்து சுமார் 6000 பேருக்கு தடுப்பூசி போட்டிருக்கிறோம் என்பதை பெருமிடம் நினைவு கூறுகிறோம்.